Hi friends, this is your Money Indian CMA channel. First time visit pannaavanda, subscribe pannunga. So, in this video, we will talk about this month, CMA intermediate vandu register pannirupeenga. So, register pannadukapra avangaloda doubts eppadi irukum appadina books vandu innum vandirukadhu. Vandu varrak munadi vandu eppadi irukum appadina single group eludalama illa nalla time eduthu both group eludalama abingira doubts vandu avangalukku irukum. So, avangalukaga dhaan friends indha video skip pannaama full ah paarunga friends. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு இதை சொல்கிறேன், ஏர்ல வரணும் நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது ஆல் இண்டியா ரேங்க்ல வந்து நான் வரணும் அப்படிங்கிற திங்கிங் வந்து அதோட அந்த மோட்டிவோட கண்டிப்பாக நீங்கள் படிப்பீங்க. அப்படி படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக போத் குரூப் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் குரூப் எழுதிட்டு நம்ம வந்து ஏர்ல வரணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதே இது போத் குரூப் எழுதிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். புக்ஸ் வந்து ஒரு பிப்ரவரி 15 வந்து வருதுன்னு வச்சுக்கோம். அங்கிட்ட ஒரு ஏன்னா எப்படி 20 டேஸ், சரி இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு 20 டேஸ் வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி 10 கூட வச்சுக்கோங்க. பிப்ரவரி 10 வச்சுட்டு அங்கிட்ட ஒரு 20 டேஸ், அங்கிட்ட 30, நல்லா பார்த்தா ஒரு 120 டேஸ் இருக்கும். அந்த 120 டேஸில் ஃபுல்லாமே படித்து 8 சப்ஜெக்ட்ஸ் படித்து நம்ம ஜூன் அட்டம் எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இட்ஸ் நாட் பாசிபிள் ஃப்ரெண்ட்ஸ். எழுதலாம், நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம அப்போனா டெய்லி வந்து நம்ம 8 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏர்ல வரணும் அப்படிங்கிறது 8 ஹவர்ஸ்க்கு மேலே படிக்கணும். பட் அதை வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏர்ல வரணும்னு ஒரு மோட்டிவ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா டைம் எடுத்துக்கணும். இப்போ பிப்ரவரியில் புக்ஸ் வருது அப்படின்னா பிப்ரவரியிலேருந்து ஃபுல்லாமே ஒரு மந்த்துக்கு கரெக்டாக ஒரு புக்ஸ் ஃபுல்லாக படிங்க. ஒரு 8 புக்ஸ் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்டோபர் நவம்பரில் 8 சப்ஜெக்ட்ஸையும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். பார்த்துட்டு டிசம்பரில், அதாவது கரெக்டாக நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10 மந்த்ஸ் டைமிங் எடுத்துகிட்டு ஜூனில் எழுதாமல் டிசம்பர் எழுதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரில் வரணுங்கிறவங்களுக்கு, இல்லை எனக்கு யாரெல்லாம் இது இல்லை பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஜூனில் வந்து எழுதுவானே. ஏன் ரிஸ்க் எடுக்க வேணாம் தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேரோட திங்கிங் வந்து நமக்கு ஏஜ் ஏற்கனவே இப்போ டிலேயாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் டிலே ஆயிருமான்னு பயமாக இருக்குது, அதனால் நான் சீக்கிரம் முடிக்க நினைக்கிறேன், சீக்கிரமாக முடிக்கிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அது பண்ண வேணாம், அந்த தப்பு பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் என்ன ஆயிரும் அப்படின்னா, ஏதோ ஒரு குரூப்பில் வந்து 2 சப்ஜெக்ட்ஸ் பாஸ் பண்ணிப்பீங்க, ஏதோ ஒரு குரூப்பில் வந்து 2 நிற்கும், இங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் இதுவும் பாஸ் பண்ணாமல் அப்படி வந்து நின்றுடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து அந்த திங்கிங் வந்து வேணாம் தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் நல்லாவே டைம் எடுத்துக்கோங்க. யாரில் வந்தாலும் சரி, இல்லை நான் சும்மா பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு இருந்தாலும் சரி, நல்லா டைம் எடுத்துக்கோங்க. ஒரு மந்த்துக்கு ஒரு புக்கு நல்லபடியாக படிச்சுட்டு அது ஒரு மாதம் வந்து குரூப் 1, ஒரு மாதம் ஒரு குரூப் 2 அப்படியே பாருங்கள். ஏன்னா ஒரே இதை பார்க்க கூட பார்க்க வேண்டாம், அப்படியே கூட பார்த்துட்டு ஃபுல்லாக மாற்றிட்டு அந்த லாஸ்ட் 2 மந்த் வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு டிசம்பர் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போத் குரூப் எழுதுறதுக்கு ஒரு இது. இல்லை நான் சிங்கிள் குரூப் மட்டும்தான் எழுதுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புக்ஸ் வருதா நல்லா நீங்கள் படி, உங்களுக்கு அதே மாதிரி தான் கரெக்டாக ஒரு 4 புக்கு தானே, நல்லபடியாக ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு புக்கே வந்து படிக்கும்போது தரவா படிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரிவைஸ் பண்ணுறது வந்து நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த ஒரு 10 டேஸ் தான் நமக்கு வந்து டைமிங் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் படிக்கும்போதே ரிவைஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இருக்கிற 3 மந்த்ஸ் தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம புக் வந்து 20 டேஸ்க்கு லேட்டாக தான் வரும். இப்போ அதாவது எவ்வளோ தூரம் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி 20 டேஸில் புக்ஸ் வந்துடும். புக்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி படிக்கிறோம் என்னன்னு தெரியாமல் அதுக்கு நான் வீடியோ போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக படிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஜூனில் எழுதுறது சிங்கிள் குரூப், அது வந்து என்ன சொல்ல அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 அது வந்து உங்கள் சாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் குரூப் 1 கம்பேர் பண்ணும்போது குரூப் 2 வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்ஷன் வந்து நமக்கு கொஞ்சம் நிறையா கிடைக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து அது குரூப் 2 இருக்கு. ஆக்சுவலாக ஓபிஎம், கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸாம்ஷன்ஸ் வந்து நம்ம வாங்கலாம் கம்பேர்ட் டு இதில் வந்து. ஸோ எனக்கு இருந்துச்சு, அதை வச்சு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து குரூப் 2 உங்களுக்கு ஈஸியாக இருக்கு அப்படின்னா நீங்கள் குரூப் 2 கூட ஃபஸ்ட் அப்பியர் ஆகலாம். இதுலேருந்து தான் வரணுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குரூப் 2 கூட ஃபஸ்ட்டு இது அப்பியர் ஆகலாம். அதுக்கப்புறம் இது கிளியர் பண்ணிட்டு அது கூட ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏதோ ஒன்று குரூப் 1 குரூப் 2 வந்து நீங்கள் இந்த ஜூன் டேர்மில் அப்பியர் ஆகிட்டீங்க, அப்பியர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்காது. அதாவது என்னன்னா ரிசல்ட்டை பற்றின ஃபியர் இருக்கும், அதே மாதிரி வந்து ரிசல்ட்டும் உங்களுக்கு அகென்ஸ்டாக வந்துருச்சு அப்படின்னா எதுவுமே திங்க் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அந்த ஒரு குரூப் மட்டுமே தான் டிசம்பர் எழுதணுமா அப்படின்னு எதுவும் வேண்டாம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேலன்ஸ் அந்த ஒரு குரூப் இருக்குல்லையா, இப்போ ஒரு குரூப் வந்து ஜூனில் எழுதிட்டீங்க, ரிசல்ட் வந்து ஏதோ அக்ரிகேட்டில் உங்களுக்கு 20 மார்க்ஸ் என்னமோ போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 20 மார்க்ஸ் தானே போயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் அதை நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதை அப்படியே வச்சுக்கோங்க, வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற 4 மந்த்ஸில் அப்படியே குரூப் 2 எடுங்க, எடுத்துட்டு மொத்தமாக படிங்க. படிச்சுட்டு டிசம்பர் டைமில் 2 சேர்த்து போத்து அழிவிங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக படிச்சு அப்படியே அப்ளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எழுதிட்டு இதை ஜஸ்ட் ரீகால், அவ்வளோதான் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா அந்த 20 மார்க்ஸ் தான், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அதை நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அதனால வந்து ஒன்றும் திங்க் பண்ண வேண்டாம். இந்த வாட்டி பேச்சு அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஒரு குரூப்பை வச்சு மட்டுமே நம்ம 6 months வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். கூட இன்னொரு குரூப்பை சேர்த்து தைரியமாக எடுக்கலாம் தான் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த டைமில் மட்டும் போத் குரூப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ போத் குரூப் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 10 months டைம் எடுத்துக்கணும் தான் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இன்னொரு ஒரு சிலர் வந்து என்னென்னா சிஏ பண்ணுறேன், சிஎஸ் பண்ணுறேன், அதோட சேர்த்து சிஎம்ஏ பண்ணுறேன், இப்போ தான் நான் சிஎம்ஏ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஜூனில் வந்து நான் போத் குரூப் எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ் மைண்டடாக, ஏன்னா சிஏக்குள்ளேயும் சரி இதுலேயும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து எல்லா சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். அவங்க வந்து என்னன்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லாம் மோரலஸ் ஒன்று தானே, அது படித்தது தான் இது இருக்குது, கண்டிப்பாக கிளியர் பண்ணலான்னு ஒரு இது இருக்குது அப்படின்னாங்க. ஸோ கிளியர் பண்ணலாம்னு உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்பியர் பண்ணுங்க, அப்பியர் ஆகுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம வந்து சிஏ சிஎஸ் சிஎம்ஏ மூணுலேயுமே நம்ம இன்டர் எடுத்து வச்சுட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ஸில் வந்து நமக்கு இதுலேயும் அதுலேயும் பிளாங்காக இருக்கணும்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாரையுமே அக்ரிகேட்லேயும் பேரக்கூடாது, இல்லை 2 பாஸ்போர்ட்டாக ஏதோ ஒன்று பேசினா கூட நமக்கு ப்ராப்ளம் இல்லை, மூணுலேயும் வந்து நமக்கு பிளாங்காக வந்து அக்ரிகேட்டில் போய் நின்றக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து சிஏ சிஎஸ் கூட பண்ணுங்கள், பண்ணிவிட்டு இப்போ சிஎம்ஏ கூட எடுக்கணும் அப்படின்னா அந்த 8 சப்ஜெக்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் எடுத்து கூட பண்ணால் கூட பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எடுத்து வந்து ஸ்டாப் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், வேற ஒன்றுமே இல்லை. விச் ஒன் இஸ் பெட்டர்னு ஆக்சுவலாக எல்லாமே சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு எடுத்துக்கோங்க. ஏஜ் போகுதுன்னு சொல்லி நினைக்காதீங்க, டைம் எடுத்து நல்லா பண்ணலாம். ஏஜ் போது நம்ம நினச்சோம் அப்படின்னா மொத்தமாக எடுத்தோம்னா தான் நமக்கு அந்த இதில் இன்னும் கொஞ்சம் டிலே ஆக சான்ஸ் இருக்கும். சிங்கிள் குரூப் எழுதினாலும் 6 எடுத்து முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சிங்கிளாக அந்த எழுதிட்டு நான் எழுதிட்டு அப்படியே முடிச்சுட்டு சிங்கிள் சிங்கிளாக முடிச்சு கூட போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை. இல்லை ஒரு இது போதும் அப்படின்னா அடுத்த வாட்டி எழுதும்போது ரெண்டே சேர்த்து கூட எழுதிருங்க, நான் சொன்னேன் இல்லையா அதை மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு 1 வீக்கில் வந்து அடுத்த ஸ்டடி பிளான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.